அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பொதுக்காலத்தினுடைய 21வது ஞாயிறுக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக இருக்க அன்போடு ஆண்டவரது பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். பொதுக்காலத்தினுடைய 21ஆம் ஞாயிறாகிய இன்றைக்கு நமக்கு பதிலுரை பாடலாக திருப்பாடல் 138 தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு என்கின்ற இந்த பதில்மொழியை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை இப்பொழுது திருவாளர் ராஜா அவர்கள் பாட நாமும் இணைந்து பாடி இறைவனை துதிப்போம். ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு, 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 ஆண்டவரே முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை நான் புகழ்ந்திடுவேன், உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன், உம்மை தாழ்பணிவேன், ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு, 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 உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உம் பெயருக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமையளித்தீர், ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு, 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 ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றே, ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கின்றே, ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு, உம் கைவினை பொருளை கைவிடாதேயும், ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு, 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 ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு.